வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாஸில் இன்றைக்கி நம்ம ருசியான மட்டன் சூப்பு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு சின்னதாக மசாலா அரைச்சிடலாம். சோம்பு ஒரு ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன், ஏலக்காய் மூணு, தேங்காய் துருவல் அரை கப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுடுங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திட்டு பட்டை, கசகசா, அன்னாசிப்பூ, மராட்டி முக்கு, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு வறுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற 3/4 கிலோ அளவுள்ள மட்டன் சேர்த்திட்டு கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். மட்டன் லேசாக தண்ணி விட ஆரம்பித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து அதில் 1 தக்காளி பழம் நறுக்கி சேர்த்திக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் இருந்தால் அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ மட்டனை நல்லா வதக்கி விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். திரும்பவும் ஓப்பன் பண்ணி நல்லா 1 வதக்கு வதக்கிட்டு 1 மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயம் மிக்சியில் அரைச்சி சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய், அதை சில்லு சில்லாக கட் பண்ணி அதையும் சேர்த்திடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு திரும்பவும் 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டு 3 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 1-4 விசில் முடிய விட்டு இறக்கலாம். இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் ருசியாக இருக்கும். கோயில் கெடவெட்டில் நம்ம விரும்பி சாப்பிட்ற இந்த மட்டன் சூப்பு குழம்பு இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த கெடவெட்டு மட்டன் சூப்பு குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.